ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் மட்டும் நீங்கள் என்ன பார்க்க போறோன்னா வேர்ல்டு வார் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேர்ல்டு வார் த்ரீ பற்றி தான் மாங்கடி கொடுப்பலாம் ஃபஸ்ட் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி வேர்ல்டு வார் த்ரீ வர அதை பற்றி என்ன நல்லதான் சொல்லியிருந்தாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு ஃபைட்டு ஃபஸ்ட் வந்து ஈரானில் வந்து அமெரிக்காவோட வந்து ஒரு டீம் அதாவது தகவல்லாம் தெரிவிக்கிற ஆளுங்க மாதிரி அந்த ஒரு செட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் ஈரானில் வந்து அமெரிக்காவோட டீம் அந்த மாதிரி இருக்காங்க அது வந்து ஈரானில் இருக்கவங்க பிடிக்கல அது வந்து ஒரு ஃபைட் நடக்குது அதில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அதனால் அமெரிக்காவில் இருக்கவங்க வந்து ஈரானோட ஒரு மிகப்பெரிய லீடர் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சுலேமான ஒருத்தரை தான் கொண்டுட்டாங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஈரான் என்ற ஒரு நாடும் அமெரிக்கா நாடு இந்த ரெண்டு நாடுக்கு எந்தெந்த நாடெலாம் வந்து துணையாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஈரானுக்கு வந்து அவங்க சைடில் இருக்க சின்ன சின்ன கண்ட்ரிஸ் அவங்களாம் வந்து துணையாக இருக்காங்க நெக்ஸ்ட்டும் வந்து ரஷ்யான்ற ஒரு பெரிய கண்ட்ரி அவங்க இருக்காங்க பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து சைனா வேர்ல்டு ஃபஸ்ட்டு பாப்புலேஷனில் இருக்கவங்க சைனாவும் சொல்லலாம் நெக்ஸ்ட் அமெரிக்காவுக்கு வந்து பாகிஸ்தான் அப்புறம் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் மட்டும்தான் அதனால் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா வந்து எப்படின்னா இந்தியா ஒரு ஃப்ரெண்ட் தான் அமெரிக்காவும் ஈரானும் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தான் ஏன்னா ஈரானில் வந்து அமெரிக்காவோட ஷிப் போர்ட்டே இருக்குது அதாவது கப்பல் வந்து இடம் அதனால வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அதனால வந்து இந்தியா வந்து ரெண்டு பேரில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்தான் அந்த பெட்ரோல் ஆயில் அதெல்லாமே வந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு ரேட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆயிலும் தான் இப்போ இந்த மாதிரி வார் நடக்கும்போது இப்போ நம்ம வந்து அமெரிக்காவுக்கு சப்போட்டாக இருக்கிறதா இல்லை ஈரான் சப்போர்ட்டாக இருக்க தெரியாது ஈரானும் அந்த மாதிரி ஆயில் சப்ளைஸ் அது எல்லாமே தான் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரெண்டு நாடு தான் இப்போ அது ரெண்டுத்துலையும் மோஸ்ட்லி நிறையா பண்ணிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியன் பீப்பிள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காலயும் வேலை செய்கிறாங்க ஈரான்லயும் வேலை செய்கிறாங்க இப்போ வந்து இந்தியா எந்த சைடு போனாலும் அவங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால தான் இந்த இது இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நடக்கிறது பற்றி நான் சொல்கிறேன் இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்தால் நம்ம கொரோனா என்றது ஒன்று வந்திருக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு போக போக வந்து அது வந்து எல்லாேருக்கும் பரவுதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு சைனாவிலேருந்தால் வந்தது அது வந்து ஃபஸ்ட்டு சைனாவுக்கு வந்து அது பாகிஸ்தானும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் இது போயிருந்தது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து சைனாவில் இருக்க ஒரு குகையிலேருந்து தான் அந்த வைரஸ் வந்து சொல்கிறாங்க சைனாவில் குகையில் வந்து இருக்கிற ஒவ்வாளுக்கெலாம் வந்து ரொம்ப டிசீஸ் வந்துடுச்சு அதுதான் கொரோனா வைரஸ் கூட சொல்கிறாங்க அதை வந்து சைனா லேபில் இருக்கவங்க வந்து எல்லா அந்த வௌவால் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க அப்புறம் வந்து இந்த இது வந்து வெளியில் வந்தோன்னா அமெரிக்கா வந்து நாங்களும் வந்து இந்த லேப் இந்த கோகையில் ரிசர்ச் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க சைனா கவர்மெண்ட் வந்து அலோட் பண்ணல அதனாலே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சைனாவில் இருக்கவங்க தான் கொரோனா வைரஸ் எல்லாருக்கும் பரப்பினாங்க நெக்ஸ்ட் என்னன்னா சைனாவில் வந்து கொரோனா வைரஸ்னு வ உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடியே சைனாவில் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டுக்களை வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் அது மாதிரி ஒரு டிசீஸ் ஒன்று வந்திருக்கு அதே சிம்டம்ஸில் அது வந்து சைனா வெளியில் சொல்லல அதனால் வந்து அமெரிக்கா சொல்கிறாங்க இவங்க தான் வந்து இந்த கொரோனா வைரஸ்ன்ற வந்து வந்து எல்லாேருக்கும் பரப்புனாங்கன்னு இப்போ வந்து இதனாலையும் தேர்ட் வேர்ல்டு வார் வந்து வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சேர்த்து பண்ணிடுங்க மறக்காமல் வெளிலுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்